ப்ளூ சட்டையை கிழிக்க வைத்த பார்த்திபன் வெளிச்சத்துக்கு வரும் இரவின் நிழல் விவகாரம் விமர்சனங்கள் எல்லா துறையிலுமே வரவேற்கப்பட வேண்டிய விஷயம் தான் தவற சுட்டிக்காட்ட ஆள் இல்லனா அது தப்பாவும் குறையாவும் உருமாறிடும் அதுலயும் இலக்கிய உலகத்துல விமர்சனங்கள் இல்லனா தரமான படைப்புகள் உருவாகாம போயிடும் பயம் இருக்கும் அந்த வகையில தான் சினிமா விமர்சனங்களும் இருக்கு எல்லாமே ஆன்லைன் வாழ்க்கையே ஆனதுக்கு அப்புறமா ஆன்லைன் விமர்சனங்களை பார்த்துட்டு ஒரு சினிமாவை பார்க்கலாமா வேண்டாமான்னு முடிவெடுக்கிற ரசிகர்கள் பல லட்சம் பேர் இருக்காங்க இவங்களை மையப்படுத்தி கடந்த சில வருஷமா சினிமாவை தமிழ் இணையதளங்கள்ல சில சினிமா விமர்சகர்கள் உருவெடுத்திருக்காங்க அவங்கள முக்கியமானவர் தான் இந்த ப்ளூ சட்டை மாறன் ஒரு காயினோட ரெண்டு பக்கம் மாதிரி மாறனோட விமர்சனங்கள்லாம் ஆசமா இருக்கணும் செயலும் இருக்கு அவ்வளவு செயலும் இருக்குன்னு சொல்றாங்க ரசிகர்கள் எல்லாரும் அதாவது பெரிய நடிகர் சின்ன நடிகர் பெரிய பட்ஜெட் படம் சின்ன பட்ஜெட் படம்லாம் எல்லாம் பார்க்க பார்க்காம எந்த படமா இருந்தாலும் அதோட குறைகளை விட்டு விளாசுவாரு அது நல்ல விஷயம் தான் ஆனா பர்சனல் உள்நோக்கத்தோட சில படங்களையும் சில நடிகர்களை கழுவி ஊத்துறதும் சென்சேஷனுக்காகவே சில படங்களை மோசமா விமர்சிக்கிறதும் அவருடைய மோசமான குணங்கள்னு விமர்சிக்கப்படுறது அந்த வகையில தமிழ் சினிமாவை உலக சினிமாவை வியந்து பார்க்க வச்ச இரவு நிழன்ற சிங்கிள் ஷாட் படத்தை விமர்சித்த ப்ளூ சட்டை மாறன் அதோட சாதனை அம்சங்களை பற்றி நெகட்டிவா விமர்சிச்சிருக்காரு அதாவது ஒரே ஷாட்ல எடுக்கப்பட்ட உலகோட பஸ்ட் படம்லாம் இது கிடையாது பார்த்திபன் ரசிகர்கள் மத்தியில தப்பா தன்னோட படத்தை விளம்பரப்படுத்திட்டாருன்னு விமர்சிச்சிருக்காரு இதுக்கு பதில் சொல்லி இருக்கிற பார்த்திபன் நண்பர் ப்ளூ சட்டை மாறன் அவர்களோட விமர்சனத்தையை பார்த்துட்டு என்னோட படத்தை பார்க்கணும்னு நான் தாழ்மையா கேட்டுக்கிறேன் அவர் சொல்ற படம் நான் லீனியர்ன்ற வரிசையில இல்ல சினிமா விமர்சகர் சாய்பால் சட்டர்ஜி பலர் கிட்ட காட்டி இதை உறுதி பண்ணிக்கிட்டேன் பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி நானே அவரை போன்ல கூப்பிட்டு ஸ்பெஷல் ஷோ பாக்க அழைச்சேன் அப்போவாது என்கிட்ட சொல்லி என்ன திருத்தி இருக்கலாம்னு செமத்தியா கலாய்ச்சிருக்காரு கூடவே ப்ளூ சட்டை மாறன் டைரக்ட் பண்ணிருந்த ஆன்டி இந்தியன் படத்தை பார்க்க மாறன் என கூப்பிட்டப்போ நான் போகாததோட வருத்தம் தான் அண்ட் கோபம் தான் என்னோட படத்தை அவர் இப்படி பேசுறதுக்கு காரணம்ன்ற ரீதியில பத்த வச்சிருக்காரு பார்த்திபன் மாறனோட விமர்சனம் பார்த்திபனோட விளக்கம் ரெண்டையும் பாத்துட்டு ஓஹோ சொந்த பிரச்சனைக்காக தான் இப்படி ஒரு உலக சாதனை படத்தை மோசமா பேசுனீங்களா மாரானு ப்ளூ சட்டைய சமையா கழுவி ஊத்திட்டு இருக்காங்க ரசிகர்கள் எல்லாரும்